ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அண்ணன் வந்துட்டாரு, உனக்கு அவள் தான் உன் நிலைமை முஞ்சித்து. உண்மையை சொல்ற எதிர கூட மன்னிச்சிரண்டா, ஆனா பொய் பொய் பேசுற நீ எவனையும் துரோகி மன்னிக்க மாட்டேன்டா. ஏய் பொருளை கொடுறா. அண்ணா அண்ணா சில்லற பையன் நீ என்ன கை வச்சுனே குண்ணா, நான் பாத்துக்கிறேன். கண் முன்னாடி இருக்கக்கூடாதா குண்ணா? இப்ப உடனே நான் முடிச்சிடறா, போன நான் பாத்துக்கிறேன். செத்தடா நீ. ஏய் ஃபோன் எத்தனோடா? சொல்லு செட்டு. என்ன செட்டு இன்னைக்கே தூக்குமா செட்டு? நாளைக்கு தானே சொன்னேன். சரி விடு செட்டு, பார்த்துக்கலாம். ஏய் ராபி நார் சொல்றான். சரிண்ணா. வணக்கண்ணா. வா ராபின. சொல்லுங்கண்ணா. நான் சொன்ன வேலையை செய்யடா. சரிண்ணா. மச்சான் வெயிட் பண்ண வரான். சரி மச்சான். காலா சேட்டு கால் பண்ணாரு, ஒரு பொண்ணை தூக்கணுமா, ஆந்திரா போதா பாம்பேக்கு போதா அதெல்லாம் நமக்கு தெரியல, பல்க் அமௌண்ட் வருது, முடிச்சா ஷமா காசு, நீயே பண்ணிடு. சரிண்ணா. மொத டைமா பண்றோம், பார்த்து முடிச்சு விடு. டீடைல்ஸ் எல்லாம் போனுக்கு அனுப்பிடுறேன். சரிண்ணா. ஓகேவா? சரிண்ணா பாத்துக்கோ. கார் ரிப்பேர் பண்ண இன்னும் 3 மணி நேரம் ஆகுமாண்டா. அவனா? டே மச்சான் இரு இரு இருடா. நிம்மதியாக காரில் போகலான்னு பார்த்தேன், முடியாது போல இருக்கு. நீ வண்டி எடுத்துகிட்டு போடா, நான் வெயிட் பண்ணி காரை வாங்கிட்டு வரேன். மழை வர மாதிரி இருக்கேடா. ஏ மழைலாம் வராதுடா, நீ வீட்டுக்கு போடா. அப்படியா சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான், மழைலாம் வராது, நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு. வந்துச்சுனா? அப்படி மழை மட்டும் வந்துச்சுனா செருப்பால் அடி, கிளம்புடா. அப்போ சரி. வந்தோட செருப்பாலே அடிக்கிறோம். இந்த மழை நிற்கிற மாதிரி தெரியல.
அப்படின்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஹலோ மச்சான், சொல்றா, நீ கார் எத்தனை கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன். அலைஞ்சிட்டு நிற்பானுங்க. பார்த்து முடிச்சு விடு, டீட்டெயில்ஸ்லாம் ஃபோனுக்கு அனுப்பிடுறேன். சரிண்ணா. ஓகேவா? சரி, பார்த்துக்கோ. இது அண்ணன் சொன்ன பொண்ணாச்சு. உள்ள போய் நின்னுக்கோங்க. சொல்லுண்ணா. என்னடா சேட்டு சொன்ன போன தூக்கிட்டியா? ஆ, முடிஞ்சிருத்துண்ணா. அண்ணா, காலையிலே சொல்லணும்னு இருந்தேன், அந்த பொண்ணை பார்த்துட்டேண்ண. அப்புறம் நினச்சா தூக்கியிருக்கலாம். ஆனால் என்னடா அண்ணா, நமக்கு இந்த பொண்ணு தூக்குற வேலைலாம் வேணாண்ணா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் வேணாம் சொல்கிறேன்? வேற எது வேணால் சொல்லுண்ணே, நான் செய்கிறேன். இந்த பொண்ணுங்க மேட்ரு மட்டும் வேணாண்ணா. ஏய், நம்ம என்ன தொழில் பண்ணுவோம்? என்ன புதுசாக நல்ல உண்மையாக பேசுகிறேன். சரி, அம்மா காசுடா விட்டா கிடைக்காது. எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்ததுனால தானே நான் இப்படி இருக்கேன். அதான் இப்படி இந்த பொறுக்கி புறம்போக்கு முடிச்ச வைக்கி அரசியல்வாதி எவனா சொல்லினேன், நான் தூக்குறேன். ஏன், அவனை நடு ரோட்டில் வச்சு கூட செய்கிறான். ஆனால் இந்த பொண்ணுங்க விஷயம் மட்டும் வேணாண்ணே. ஏன்டா காலையில் சொல்லி தொலைகள? காலைல சொல்லியிருந்தா நீ வேற ஆளுச்சி செஞ்சிருப்பேன, அதான் சொல்லலை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த சேட்டு ஓம் போனே தூக்க சொல்லுவானே. இதெல்லாம் வேணாண்ணே, வேற ஏதாவது வேலை தான் சொல்லுங்க, வச்சிடறோம். டேய் 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 டேய், இன்னும் இந்த நாட்டில் இரவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. தைரியமா வெளியே வாங்க, ஆனா அஜாக்கிரதையா இருக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆண்.